எல்லோ எப்படி இருக்கீங்க எதற்காக இந்த விடுமுறைனு நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செஞ்சுட்டு பத்திரமா தற்காப்போட நீங்க எல்லாம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படித்தான் இருக்கீங்க முதலாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழ் பாடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் மிஸ் பண்ணுங்க சொல்லி தர கரெக்ட் அம்மா இங்கே வாங்க ஆசை முத்தம் தாங்க இலையில் சோறு போட்டு ஈயை தூர போட்டு உன்னை போன்ற நல்ல ஊரில் யாரும் இல்ல இந்த பாட்டு நான் ஏன் பாட தெரியுமா ஏன்னா இப்ப நம்ம படிக்க போறது உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளவு இருக்கு பனிரெண்டு உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு வாய்ப்பு உச்சரிச்சு பழக்கலாமா சரி அ சரி மாணவர்களே இப்ப உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு படிச்சிட்டோம் உங்களுக்கான ஒரு சின்ன திருப்புதல் இருக்கு ஆ இ இ உ உ ஐ ஓ ஔ இங்க சில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு என்ன எழுத்துக்கள் விடுபட்டிருக்கோ அந்த எழுத்தை இங்க இருக்கிற கார்ட்ஸ் மூலம் நீங்க வச்சு இந்த உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஆ ஆக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் ஆ வெரி குட் இ இ உ ஊக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் ஏ சரி மிகச்சரி ஏக்கு அப்புறம் ஏ ஐ ஓ ஓ ஔ இப்ப உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு மிகச்சரிய மிகச்சரிய அதை பண்ணிருக்கீங்க நன்றி சரி மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கு இதற்குண்டான உச்சரிப்பு நேரம் மெய் எழுத்து நம்ம வாய்ப்பு சொல்லி கலந்தாமா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இல்லு இவ்வு இல்லு இல்லு இற்று இன்னு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இல் இவ் இல் இல் இற்று இன்னு மறுபடி மெய் எழுத்துக்கள் உச்சரிப்பு பார்க்கலாம் மாணவர்களே மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இல்லு இவ்வு இல்லு இல்லு இற்று இன்னு மாணவர்களே இன்று முதலாம் வகுப்புல முதல் செயலான கலைமகள் வணக்கம் செயல் வந்து நம்ம பாட போறோம் இறைவாழ்த்தா இருக்கு கல்விக்கு அதிபதியான கலைமகள் வணக்கம் பாடல வந்து இன்னைக்கு நம்ம பாடி இந்த செயல நம்ம தொடங்கிக்கலாம் இறைவாழ்த்து இறைவாழ்த்துன்னா கடவுளை பத்தின துதி பாடல் இன்னைக்கு நம்ம கல்விக்கு அதிபதியான கலைமகளை வேண்டி வணக்கம் கலைமகள் வணக்கத்தோட நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம் தொடங்க போறோம் பாருங்க மாணவர்களே கூட சேர்ந்து பாடி பழகுங்க கல்விக்கு அரசி கலைவாணி கலைகள் யாவும் தருவாய் நீ எல்லை இல்லா கல்வியினை எனக்கு வழங்கி அருள்வாய் நீ உலகம் செழித்து வளர்ந்திடவும் உன்னத கலைகள் ஓங்கிடவும் அன்பும் அறனும் நிலைத்திடவும் அறங்கள் ஓங்கி செழித்திடவும் உந்தன் அருளை வேண்டுகிறேன் உவந்து நாளும் வணங்குகிறேன் சிந்தையில் வந்து நின்றிடுவாய் சிறப்பாய் வாழ அருள் புரிவாய் இந்த பாடல் வந்து காளியப்பன்
கலைமகள் வணக்கம் காளியப்பன் எழுதின பாடல் மாணவர்களே இப்போ அதனுடைய சொற்பொருள் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கலைவாணி கலைவாணினா யாருங்க கலைமகள் கலைவாணினா கலைமகள் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி கலைமகள் கலைவாணிய நம்ம கலைமகள்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க இருக்க வார்த்தை உவந்து உவந்துனா என்ன மாணவர்களே மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறது உவந்துனா உவந்தோட பொருள் வந்து மகிழ்ந்து எல்லை அடுத்து அடுத்துக்குண்டான வார்த்தை வந்து எல்லை எல்லையோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா அளவு எல்லை அப்படிங்கிற இந்த வார்த்தையோட பொருள் வந்து அளவு அடுத்து நம்ம பார்க்க இருக்க வார்த்தை சிந்தையில் சிந்தைனா என்னங்க நம்மளுடைய உள்ளம் சிந்தையில நம்ம என்ன சொல்லுவோம் மனதில் சிந்தையில்னா மனதில் உன்னதம் உன்னதம்னா என்னன்னா சிறந்த மிகச்சிறப்பான உன்னதம்னா சிறப்பான அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் உன்னதம் உன்னதம்னா சிறந்த சரி மாணவர்களே இப்ப கல்விக்கு அரசியான கலைவாணி கிட்ட நம்ம என்னென்ன கேட்கறோம்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றோம் கலைகள் யாவும் தருவாயினி அதாவது இயற்கலை இசைக்கலை நாடகக்கலை இந்த எல்லா கலைகளையும் நான் வந்து தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுங்கன்னு கேட்கிறோம் கல்வியினை அருள்வாயினி அதாவது கல்வி வந்து நம்ம தொடர்ந்து படிக்க அதுக்குண்டான வாய்ப்பை வந்து நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக கல்வியினை அருள்வாய் நீ சொல்றோம் அன்பும் அறனும் நிலை பெறவும் அன்புனா எல்லாத்தையும் சமமா பாக்குற கனிவான மனநிலை அந்த மனநிலையும் அறனும் தர்மமும் எப்பவும் நிலைச்சு இருக்கணும் அன்பும் அறனும் நிலை பெறவும் சொல்றோம் உலகம் செழிக்கவும் உலக நம்ம இருக்கக்கூடிய நாடு எல்லா நாடுகளும் சேர்ந்து உலகம் அந்த உலகத்துல வந்து எந்த விதமான வறுமையும் இல்லாம சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் செழிக்கவும் சொல்றோம் சிறப்புடன் வாழவும் அனைவரும் மனம் மகிழ்ந்து சந்தோஷத்துடன் வாழவும் எங்களுக்கு உங்களுடைய கல்வியைத்தான் சொல்லி கல்விக்கு அரசியான கலைவாணிகிட்ட நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு பார்த்தா நமக்கு மிக சிறப்பான நேரம் ஏன் பார்த்தா தமிழ் வகுப்புல உயிரெழுத்துக்கள் 12 தெரிஞ்சுக்கிட்டோம் மெய்யெழுத்துக்கள் 12 தெரிஞ்சுக்கிட்டோம் அது இல்லாம உயிரெழுத்துக்களுக்கு உண்டான திருப்புதல் பார்த்தோம் மெய்யெழுத்துக்கள் ஒழிப்பு பயிற்சி கலைமகள் செயல் தெரிஞ்சுக்கிட்டோம் சொற்பொருள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சிறப்பா பாடி பழகிட்டோம் இந்த லீவ்ல இந்த விடுமுறையில உங்க தற்காப்பை உறுதி செஞ்சுட்டு இந்த செயல் இந்த மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க சரியா படிங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் பாதுகாப்பா